நீங்க ஒரு பேமெண்ட்டுக்கே வெளியில எங்க அண்ணனுக்கு உங்க அண்ணனா பெரிய அண்ணன் சின்னண்ணா மூத்த அண்ணன் எங்க ஊர்ல நாலு அடக்கமான பொருள் இருக்கு சுடுகாட்டுல. தேவையில்லாம எங்களுக்கு இவனுக்கு வயிறு பிரச்சனை நல்லா இருக்கா, அவனுக்கு நல்லா இருக்கா, அவனுக்கு நல்லா இருக்கா. மன்னிகள் உனக்கு என்ன தெரியும் மன்னிகளை பத்தி? நீ பெரிய எல்லாம் நல்லா இருக்கான். புரியாதபடி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாதபடி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குரு குருவிடம் பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு இல்லை தாயாண்மை தமிழனை வணங்கி வாதம் தருகிறேன். எல்லாருமே ஜோர நினைக்கிறேன். போட்டு சொல்லடா தள்ளாடாமல் இல்லடா இருக்கும். நீ பாண்டிச்சேரியன்னு வந்திருக்கேன் எல்லாருக்கும் தெரியுமா? இவர்கள் இருவரும் பொக்கா போதை தெரிகிறது.
கண்ணியும் தெரியும் சார். நீங்களா எங்க கண்கள காத்துக்கலாம். எனக்கு தெரியுமா, பணபத்துல சேலை கட்டி விட்டாலே பத்து நிமிஷம் ரெண்டு பார்த்து போவாங்க. இவன் யாரும் எனக்கு தெரியும், அவன் யாரும் எனக்கு தெரியும். அவனே பகல்ல பாதுகாக்க முடியாது, இவனே ராத்திரில பாதுகாக்க முடியாது, எப்போதுமே பாதுகாக்க முடியாது. எனக்கு மூணு நாளா கழுத்து வலி. அவனுக்கு பாவம் கால் வலி. மூணும் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுற்றி கொண்டு வேற
அப்படி இல்லம்மா, சாப்பிடறது ருசி பார்த்து சாப்பிட்டாங்க. ஆறாவது
ஒரு லேடி ஸ்கூட்டர்ல போச்சு, ஸ்கூட்டில போட்டது என்னை பார்த்து திரிச்சிச்சு. நான் பின்னாடியே பைக்ல போனேன், 3 கிலோமீட்டர் போச்சு. அது பைக்க நிப்பாடிச்சு, பக்கத்துல போய் நான் நிப்பாட்டினேன். மறுபடியும் என்னை பார்த்து அப்படி திரிச்சிச்சு. கிட்ட போனேன், சொல்லிச்சு பாரு உங்க பொண்டாட்டியோட வேலை பார்க்கறேன். அதோட மண்ணை வாடிச்சுட்டீங்க. அண்ணன் எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் சொன்னேன், என் கூட பிறந்த அண்ணன் இல்லன்னு எனக்கு அவனுக்கு தங்கச்சி எனக்கு வாங்கி கொடுத்தான் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. கும்பாபிஷேகத்துக்கு பட்டு செலவு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமா, எங்க ஊருக்கு கும்பாபிஷேகம் ஆடன்னு சொன்னா போட்டான். இதெல்லாம் பண்ணிட்டு என் சம்பளத்துல குடிப்பாங்க. எனக்கு தெரியும் நீங்க மட்டும் கேட்ட உடனே எனக்கு தான் தெரியும். இதே பாட்டில் வாங்கி நான் 1 வருஷம் வீட்டுல வச்சாலும் கெட்டு போகாம இருக்கக்கூடிய ஒரே பொருள் இதுதான். கேள்விப்பட்டிருக்கேன், 1958 தயார் பண்ணப்பட்டதுன்னா 2500 ரூபாய், 1992 தயார் பண்ணதுன்னா 1500 ரூபாய்.
வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிச்சது முக்கியம் கிடையாது. துன்பத்துல இருக்கும் போது எத்தனை பேரை சம்பாதிச்சது வாழ்க்கையில முக்கியம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எல்லா பெண்களுக்கும் பெண் பிள்ளைய பெத்த அப்பா அம்மாவுக்கு ஒரு பொழுது முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது. கண்டிப்பா பெத்த பொம்பளை கூட சாப்பாடு வரும். உங்களை கையில இருக்கா பெண்கள்லாம் உங்களை உண்மை பெத்த பொம்பளை பிள்ளை அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போறோம். மாமா மாமி என்ன தருணும் சார்? பெண்கள் ஒண்ணு இல்ல, இவ்வளவு தூரம் நீ உழைக்கிற இந்த ஆம்பளை டீ போட்டு கொண்டு வந்திருக்காரு.